படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மியூசிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. விஜய் விஸ்வா ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், கிளாமர் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க போர்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி தான் படத்துக்கு ஒரு மெயின் ப்ளஸ். எனக்கு காமெடிஸ் பிடிச்சிருந்தது. சில இடத்துல நம்மளையும் மீறி சிரிக்க வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அது இதில் வந்து இந்த படத்தில் அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு. படம் வந்து வேற லெவலில் இருக்கு, தரமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் படம், அதில் நட்பு இருக்குது, காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது அதில். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா சீனும் இருக்குது. காமெடி முக்கியமாக வந்து காமெடி அப்படி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து படம் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப நாள் கழித்து படத்துக்கு வந்திருக்கு, அதுவே எனக்கே ஒரு இதாக இருக்குது. கொம்பாரி படத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து இன்றைக்கி படத்துக்கு வந்திருக்கு. 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தேன். மாதிரி சொன்னாங்க கிளைமேக்ஸ் வந்து அதில் சேர்ந்துருவாங்க, காதலர் வந்து சேர்ந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உன்னதப்படுத்தி நல்ல விதமாகவும் காட்டியிருக்காங்க, அதே மாதிரி காதலையும் புனிதமாக காட்டியிருக்காங்க. காமெடி சீக்வன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு படத்தில் வந்து அனைத்துமே இருந்தால் தான் அது ஒரு படம், அதனால் அனைத்துமே இருக்குது. மியூசிக் வந்து பாட்டு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது பாட்டில் அதாவது படத்துக்கு காமெடி லவ்வு பாட்டு அதில் பார்த்திங்கன்னா காமெடி அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இடம் வந்து காமெடி, படத்தில் வந்து காமெடி ஃபுல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் சீக்வன்ஸு, நட்பு எல்லாமே இருக்குது. சாங்கும் இதாக இருக்குது, சாங்கும் நல்லா ஃபேமிலியோட ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது அது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். 2 மணி நேரம் அவங்க கவலையெல்லாம் மறந்து சினிமா பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து காமெடி அங்கங்கே சாம்சர் காமெடியாக இருக்கட்டும், அவங்க மதுமிதா அவங்க காமெடிஸ் காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கனால நானுமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க. மியூசிக் 3 சாங்குமே நல்லா இருக்குது. அவியவியன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு சாங் இருக்குது, அது நல்லா இருக்குது. மெலோடி சாங் ஆல்சோ இட்ஸ் குட். ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும் தனியாக ஒரு சாங் எடுத்துருக்கோம், ஸோ அதுவும் நல்லா இருக்கு. இருந்ததுங்க, நான் கமர்ஷியலாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒரு கிராமராக எதுவும் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியங்கிறத சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பள்ளி பருவம் சின்ன பருவத்தில் இருக்கிறது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா, அது பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து சப்ஜெக்ட் என்னென்னா அந்த மேரேஜ் பண்ணுறப்போ லவ் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ணக்கூடாதனால என்னென்ன பிரச்சனைங்க வரும் அதை சார்ந்தவங்களுக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்குற படம் நல்லாயிருக்கு. கும்பாரி, கும்பாரி நல்லாயிருக்கு. டைரக்டரோட மிகப்பெரிய 2வது மூவி இது, பக்காவாக பண்ணியிருக்காரு. சாம்சார் அப்புறம் ஜான் விஜய் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்குதானே? இல்லை, போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, என்டர்டைன்மெண்ட் தான், சிரிச்சுட்டே தான் உட்காந்துருக்கும். நல்லா இருக்குது படம், காமெடி பக்காவாக இருக்கு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஸ்டோரி வைஸாக நட்பு தான் மையமாக, ஃப்ரெண்டு லவ்வை விட ஃப்ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், வரலாம் ஃபேமிலியோட ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல மூவி, படம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் காப்பி கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு, ரெண்டாவது அந்த கொலை பண்ண இது, அதுக்கப்புறம் ரெண்டாவது காப்பி நல்லா இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு, இல்லை போர் அடிக்கலை, ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது கடைசியில். அதாவது இந்த விஜயகாந்த் இறந்தப்போ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, இப்போ இது அந்த இந்த படம் இப்போ தான் வந்துச்சு, இருந்தாலும் இது முன்னாடி எடுத்திருக்காங்க, ஆனால் இது நல்லாயிருக்கு. அதை வச்சு மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கதை செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் தான் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி சவுண்ட் இல்லாமல் நல்லா கொஞ்சம் அமைதியாக ஒரு கேட்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா தரமாக இருக்குது ப்ரோ. அந்த படத்தில் இலங்கையில் மாட்டிக்கிறார்ல ஃப்ரெண்டு, அந்த ஒரு விஷயமும் கடைசி நட்புக்காக ஒரு கடைசி சாங் ஒன்று வந்துச்சு, அந்த இதுவும் பிடிச்சிருக்கு. இல்லை இல்லை, எதுவுமே அடிக்கல, லேகே வரல. இது வரைக்கும் எவ்வளவோ லேக் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் லேக் வரல. நல்லா இருந்துச்சு. விஜய் விஸ்வாமி நல்லா பண்ணியிருக்காரு, படம் நல்லா எதிர்பார்ப்போட பார்க்கலாம். ஸோ லவ்வும் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ விஜய் விஸ்வா வந்து நல்லா பண்ணியிருக்கிறாப்பில்,
நெக்ஸ்ட் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது, நல்ல கம்பேக் இருக்குது. ஸோ மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஆவலமாக படம் பார்க்கலாம், காமெடியாகவும் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் போகுது. ஸோ எப்படி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம், படம் வந்து கம்பல்சரி வந்து மக்கள் வந்து பார்க்கலாம், எதிர்பார்ப்போடு பார்க்கலாம், காமெடியும் இருக்குது, லவ்வும் இருக்குது, நண்பர்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது, வந்து பார்க்கலாம். ஓகே, படத்தில் போர் அடிக்கல, நல்லா போகுது, பக்காவாக இருக்குது, படம் நல்லா இருக்குது, எந்த இது மியூசிக் யூஸிக்லாம் நல்லா இருக்குது, பாட்டம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நான் வெளியே வந்தேன் படம் எப்படி இருக்குன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட அந்த ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற பார்த்தப்ப தான் எனக்கு ரொம்பலாம் ஃபீல் கிடச்சிது. ஒவ்வொரு நடிகனுக்கும் அந்த ஃபஸ்ட்டை முடிஞ்சு வெளியே வரப்போ அவங்களோட ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்க வெளியே வரப்போ அவங்க ஃபேஸ் பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், ஏன்னா நம்மளும் அதை பார்த்துருக்கோம்ல. வரவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தப்போ உண்மையிலே படத்தை என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சந்தோஷம் எங்கள் சந்தோஷம், எங்கள் எல்லாருக்கும் நன்றி. அஸ் ஆடியன்ஸாக படம் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா படத்தோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் படமாக எடுக்கிறப்போ அங்கங்கே லென்த்தாக மாற்றி எடுத்துருப்போம், அந்த கோர்வியாக வந்து எடிட் பண்ணி பார்க்குறப்போ விஷுவலாக பார்க்குறப்போ ஏய் நம்ம படம் தானே இது, இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோமா, அது ரொமான்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கா இல்லை? ஆமாம் கண்டிப்பாக, நான் இதுக்கு முன்னாடி இன்னும் சாக்லேட் பாயாக பண்ணதை தாண்டி முத தடவை வந்து ஒரு வில்லேஜ் பையனாக பண்ணியிருக்கேன், அது எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்குது. மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ், எங்கள் டீம் டைரக்டர் ஹசன் டைரக்ஷன் டீம்லேருந்து, கேமரா டீம்லேருந்து எல்லோரும் ஒன்றா பண்ணனால, ராயண்ணா ராயண்ணா எல்லோரும் ஒன்றா பண்ணனால தான் எங்களுக்கு அந்த இது கிடச்சிது. இதில் முக்கியமாக வந்து எங்கள் ராயண்ணா சொல்லணும், ஆள் தான் இப்படி, பட் ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபோர்ட்டு, எங்களை கொண்டு போன விதம், அதை ஃப்ளோவில் கொண்டு போன விதம், ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வந்து ஒரு நாள் உட்காந்து நான் இவங்கெல்லாம் பார்த்ததில்ல, எங்கள் டைரக்ஷன் டீமில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இது வேணுமா அது வேணுமா அது வேணும். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ண மாட்டீங்களோ அவர் உங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்ணுன்னு. அதுக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜ், கடைசி வரைக்கும் வயர் ஃபுல்லாகி எல்லாருமே பண்ணார். அண்ட் எங்கள் ராயண்ணா வந்து உள்ளே நடிச்சிருக்கிறாரு, நடிகரும் வந்து நடிச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி, டைரக்ஷன் டீமுக்கு அண்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ.